அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் மற்றும் டிஎன்பிசி எக்ஸாம்கான ஜென்ரல் ஸ்டடிஸ்லேருந்து இன்று நாம் 25 வினாக்கள் பார்க்க போகிறோம். அதில் பாலிட்டி, சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் வினாக்கள் இன்று நாம் பார்ப்போம். அதற்கு முன் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வினாக்கள் பார்க்கலாம். முதல் வினா, முகவுரையை இந்திய அரசியலமைப்பின் உயிர் என்று கூறியவர் யார்? தர்குஸ்தாஸ் பர்கர். முகவுரியை இந்திய அரசியலமைப்பின் உயிர் என்று கூறியவர் யாருன்னா தர்குஸ்தாஸ் பர்கர். அதே போல முகவுரியை வந்து அடையாள அட்டை என்று கூறியவர் வந்து பால்கிவாலா. முகவுரியை வந்து அடையாள அட்டை என்று கூறியவர் வந்து பால்கிவாலா. அதே போல முகவுரியை வந்து ஜாதகம்னு சொன்னவர் யாருன்னா முன்ஷி. முகவுரியை ஜாதகம் என்று சொன்னவர் வந்து முன்ஷி. அடுத்து இரண்டாவது வினா, தேசிய நெருக்கடி நிலை பற்றி கூறும் சரத்து எது? விதி 352. தேசிய நெருக்கடி நிலை பற்றி கூறும் சரத்து எதுனா விதி 352. மூன்றாவது வினா, இந்திய குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1955. இந்திய குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 1955. இதே ஆண்டில் தான் தீண்டாமை ஒழிப்பு சட்டமும் அத்தியாவசிய பொருட்கள் சட்டமும் இயற்றப்பட்டது. அடுத்து நாலாவது வினா, இந்திய அரசியலின் நான்காவது தூண் எது? பத்திரிகை. இந்திய அரசியலில் நான்காவது தூண் எதுன்னா பத்திரிகை. அடுத்து ஐந்தாவது என்ன பார்க்கலாம், 11வது அடிப்படை கடமை எந்த ஆண்டு எந்த சட்டத்திருத்தம் மூலம் சேர்க்கப்பட்டது? இது 86வது சட்டத்திருத்தம், 2002 சேர்த்தாங்க. 11வது அடிப்படை கடமை எந்த ஆண்டு எந்த சட்டத்திருத்தம் மூலம் சேர்க்கப்பட்டது? 86வது சட்டத்திருத்தம், 2002 சேர்க்கப்பட்டது. ஆறாவது வினா, மண்பாண்டங்கள் மேல் ஓவியம் வரைந்து எந்த காலம்? செம்பு கற்காலம். மண்பாண்டங்கள் மேல ஓவியம் வரைந்தது எந்த காலம்னா செம்பு கற்காலம். ஏழாவது வினா, பஞ்சாப் மாநிலத்தில் இரும்பு பாதை அமைக்கப்பட எந்த ஆண்டுனா 1856. பஞ்சாப் மாநிலத்தில் இரும்பு பாதை எந்த ஆண்டு அமைச்சாங்கன்னா 1856. அடுத்து எட்டாவது வினா, சந்தேரி போர் நடந்த ஆண்டு 1528. சந்தேரி போர் எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா 1528. அடுத்து ஒன்பதாவது வினா, நாதிர்ஷா மயிலாசனத்தை எடுத்து சென்ற ஆண்டு எது? 1739. நாதிர்ஷா மயிலாசனத்தை எடுத்து சென்ற ஆண்டு எதுனா 1739. அடுத்து பத்தாவது வினா, முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியவர் யார்? ரிப்பன் பிரபு. முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியவர் யாருன்னா ரிப்பன் பிரபு. அடுத்து பதினோராவது வினா, தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்தவர் யார்? டாக்டர் முத்துலட்சுமி. தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்தவர் யார்னா டாக்டர் முத்துலட்சுமி. அடுத்து பன்னிரெண்டாவது வினா, ஐநாவின் தற்போதைய உறுப்பு நாடுகள் மொத்தம் எத்தனை? மொத்தம் 193 நாடுகள் உள்ளது. ஐநாவில் தற்போதைய உறுப்பு நாடுகள் மொத்தம் எத்தனைன்னா 193 நாடுகள். அடுத்து பதிமூன்றாவது வினா, சுயஸ் கால்வாய் பிரச்சனை எந்த ஆண்டு முடிவுக்கு வந்தது? 1956. சுயஸ் கால்வாய் பிரச்சனை எந்த ஆண்டு முடிவுக்கு வந்ததுன்னா 1956. பதினாலாவது வினா, விதவைகள் மறுமண சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இது 1856. விதவைகள் மறுமண சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 1856. அடுத்து பதினஞ்சாவது வினா, தற்சுழற்சியில் வேகமாக சுழலும் கோல் எது? வியாழன். தற்சுழற்சியில வேகமாக சுழலும் கோல் எதுன்னா வியாழன். அடுத்து பதினாறாவது வினா, ஒரு அச்சக்கோட்டில் இருந்து மற்றொரு அச்சக்கோட்டிற்கு உள்ள தொலைவு எவ்வளவு? 111 கிலோமீட்டர். ஒரு அச்சக்கோட்டிலிருந்து மற்றொரு அச்சக்கோட்டிற்கு உள்ள தொலைவு எவ்வளோன்னா 111 கிலோமீட்டர். அடுத்து பதினேழாவது வினா பார்க்கலாம், நாகரிகத்தின் தொட்டில் ஆக விளங்கும் மாநிலம் எது? தமிழ்நாடு தான். நாகரிகத்தின் தொட்டில் ஆக விளங்கும் மாநிலம் எதுனா தமிழ்நாடு. பதினெட்டாவது வினா, நமது நாட்டின் வருவாயில் எத்தனை சதவீதம் வேளாண்மை மூலம் பெறப்படுகிறது? மொத்தம் 40% வேளாண்மை மூலம் பெறப்படுகிறது. நமது நாட்டின் வருவாயில் எத்தனை சதவீதம் வேளாண்மையில் பெறப்படுகிறதுனா 40%. பத்தொன்பதாவது வினா, ரிசர்வ் வங்கி எப்போது தொடங்கப்பட்டது? 1935. ரிசர்வ் வங்கி எப்போது தொடங்கப்பட்டதுன்னா 1935. இருபதாவது வினா, முதல் ஊதிய குழுவின் தலைவர் யார்? எஸ் வரதாச்சாரி. முதல் ஊதிய குழு தலைவர் யாருன்னா எஸ் வரதாச்சாரி. அடுத்து 21வது வினா, இந்திய பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு என்ன? 1991. இந்திய பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு எதுனா 1991. இது ஏன் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டான்னு சொன்னாங்கன்னா, இதில் தாராளமயம், தனியார்மயம், உலகமயமாக்கல் சொல்லிட்டு இந்த பொருளாதாரத்தில்
முக்கியமாக இது நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. அடுத்து 22வது வினாம், தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அணை எது? மேட்டூர் அணை தான். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அணை எதுன்னா மேட்டூர் அணை. அடுத்து 23வது வினா, முக்குருத்தி தேசிய பூங்கா உள்ள மாவட்டம் எது? நீலகிரி. முக்குருத்தியும் அண்டு முதுமலை தேசிய பூங்கா எங்கே உள்ளதுன்னா நீலகிரியில் தான் உள்ளது. அடுத்தது தேனி வளர்ப்பு முறை பெயர் என்ன? எப்பிகல்ச்சர். தேனி வளர்ப்பு முறை பெயர் வந்து எப்பிகல்ச்சர். அடுத்து 25வது வினா, இந்தியாவின் 26வது மாநிலம் எது? சத்தீஸ்கர். இந்தியாவின் 26வது மாநிலம் எதுனா சத்தீஸ்கர். நண்பர்களே, இன்று நாம் ஜென்ரல் ஸ்டடிஸில் பாலிட்டி சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ்லேருந்து இன்று நாம் வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோடன் உங்களை